வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, உலகில் மிகச்சிறந்த தொழில் ஆசிரிய பணி. தான் அறிந்தவற்றை மற்றவருக்கு எடுத்து உரைத்தல். இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன நமக்கு. எல்லாவற்றுக்கும் அடிப்படையான தேவை நமது அறிவு. இதுதான் நமக்கு தேவை என்று கண்டுகொள்வதற்கும் கூட அறிவு தேவைப்படுகின்றது. இந்த சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதுதான் இயற்கை நியதி. யாருக்கு எது தேவைப்படுகிறதோ அது யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அதை வழங்க வேண்டும். அந்த வகையில் தான் பொருள் தானம், அன்னதானம், கன்னிகா தானம் என்று எல்லாம் தானம் செய்யப்படுகின்றன. தானம் என்றால் ஒருவர் மற்றொருவருக்காக அளிப்பது. அப்படி என்ன பொருள் அளித்தாலும் அதெல்லாம் நிறைவு பெறாத ஒன்று, இன்கம்ப்ளீட். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தேவையை உணர்வதற்கு தேவையான அறிவு இருக்கின்ற அறிவு வேண்டும். அத்தேவையை உணர்வதற்கு அறிவு தேவைப்படுகின்றது. அது குறைவாக இருக்கின்ற இடத்தில் எல்லாம் அதை சமன் செய்வதுதான் இந்த ஆசிரியப்பணி. கற்றல், கற்பித்தல். கற்றல் ஸ்டூடெண்டோடது, கற்பித்தல் டீச்சரோடது. டீச்சர் அறிவு தானம் செய்கின்றார். அந்த அறிவு தானம் செய்து அறிவு விளங்க பெற்ற, அறிவு துலங்க பெற்றவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதைவிட பல மடங்கு ஆசிரியருக்கு மகிழ்ச்சி. நோபலஸ்ட் ப்ரொஃபஷன் என்று சொல்வார்கள். இது தொடர்பான ஒரு சிந்தனை. அரபு கண்ட்ரீஸ்ல ஓமன் என்ற ஒரு நாடு, அங்கே மன்னர் ஆட்சி. மன்னர் அங்கே இருக்கார், கிங். அந்த நாட்டுக்கு நம்முடைய இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா அவர்கள் போறாங்க. நம்முடைய அரசு, இந்திய அரசு விமானத்தில் அவர் போறாரு. நம்ம இந்தியன் ஏர் ஏர்லைன்ஸ் அங்க போய் இறங்கினதும் கிங் வந்து வரவேற்பு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அதிலிருந்து இறங்கின பிறகு, விமானத்திலிருந்து இறங்கி வந்த பிறகு வெயிட்டிங் ஹாலில் இருப்பாங்க, அங்கேதான் மாலை போடுவாங்க, எல்லாம் கை கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த அரசர் என்ன பண்ணாரு, சங்கர் தயாள் சர்மா அவர், சங்கர் தயாள் சர்மா ஒரு ஊனம் உண்டு அவருக்கு, ஒரு மாதிரி லெப்ட்ல தாங்கி தாங்கி நடப்பார். இந்த அரசர் என்ன பண்ணாரு, நேரா விமானத்தில் இருக்கிற அந்த படிக்கட்டுல ஏறி அங்கிருந்தே அவரு கூட பிடிச்சி அணைச்சிட்டு கூப்பிட்டு வர்றார். அது மட்டும் இல்ல, வந்த பிறகு புறப்பட வேண்டிய கார்ல டிரைவர் எல்லாம் கதவு திறந்து வச்சு ரெடியா நிற்கிறாங்க. இவரை உள்ள உட்கார வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் டிரைவர் காத்துட்டு இருக்கான் புறப்புறத்துக்கான சிக்னல் வரணும். இவர் என்ன பண்றாரு, அந்த பக்கமா சுத்தி வந்து டிரைவர் கிட்ட போய் தள்ளிக்க அப்படின்னு சொல்லி ஓரம் போக சொல்றாரு. அந்த சீட்ல இவரே உட்காந்துட்டார், டிரைவிங் சீட்ல.
பின் சீட்ல சங்கர் தேவல் சர்மா, முன் சீட்ல டிரைவரா அந்த கிங். எல்லாம் ஏகப்பட்ட வீடியோக்கு போட்டோஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. பத்திரிகை நிருபர்லாம் வராங்க. அவங்க கேட்கிறாங்க, அது என்ன ஒரு இந்திய நாட்டு ஜனாதிபதிக்கு அவ்வளோ கௌரவம் கொடுக்குறீங்க நீங்க? அமெரிக்கன் பிரசிடென்ட்டு கூட இல்லை, பிரிட்டிஷ் இளவரசுக்கு கூட இல்லை, பிரிட்டிஷ் ராணி கூட இல்லை, அப்படி என்ன ஒரு மரியாதை? நீங்க இவ்வளோ தூரம் மேலே போய் வந்தீங்க, வரும் டிரைவரை நானே போன்றீங்க, என்ன எதனால இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த மன்னர் சொல்றார், அவர் வந்து பிரசிடென்ட், இந்தியன் பிரசிடென்ட்ன்றதுக்காக கொடுக்கல அந்த கௌரவம். எனக்கு வந்து பிரசிடென்ட்ன்ற முறையில் அமெரிக்கால இருந்து வந்தாலும் வந்தா கூட நான் லாபியில தான் வருகிறது கொடுப்பேன். ஆனா இவருக்கு இந்த வரவேற்பு கொடுத்ததுக்கான காரணம், நான் பூனேல படிக்கிற போது அவருடைய ஸ்டூடெண்ட், அவர் என்னுடைய டீச்சரா இருந்தாரு, அதனாலதான் அந்த மரியாதை அப்படின்னு சொல்ற போது எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. உங்களை போலவே உலகத்துல எந்த பதவியில் இருந்தாலும் அதெல்லாம் விட சிறப்பானது ஒரு ஆசிரியராக இருப்பது. மன்னர் பதவி கூட அதை விட கொஞ்சம் கம்மி தான். பிரசிடென்ட், கிங், இதெல்லாம் வந்து பதவியே இல்லை, அவர் வந்து டீச்சர். இன்னொரு இன்சிடென்ட் கூட, அமெரிக்காவுக்கு போற டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு முறை பிளைட் அந்த ஏர்போர்ட்ல போய் சேர்ற போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் அந்த கென்னடி கொடையெடுத்துட்டு இப்படி ஓடுறார் பிளைட் அந்த படிக்கட்டுல இருந்தே அவர் கொடை பிடிச்சிட்டு கூட வர்றாரு. வேற யாருக்கும் அவ்வளவு கௌரவம் கொடுத்தது இல்லை, கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் சேர்த்து வேற ஆளுக்கு உடற்பிடிக்கிறதுக்கு வேற ஆள் இருக்காங்க, பிரசிடென்ட்டே தானே ஓடி போய் வருவதற்கு. அப்ப வந்து டைட்டில் போடுறாங்க, கிரேட் பிலாசபர்ஸ் விசிட் யுஎஸ்ஏ அப்படின்னு போடுறாங்க. அப்ப அந்த மரியாதை கொடுத்தது பிரசிடென்ட் பதவிக்காக இல்ல, அவர் ஒரு பிலாசபர் டீச்சர், அதனால. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப சிறந்த தொழில்ன்றது மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஆற்ற வேண்டிய கடமைகளில் ரொம்ப முக்கியமானது நம்மிடம் உள்ளதை எல்லாம் மற்றவருக்கு அளிப்பது, வழங்குதல் என்பதுதான் வாழ்க்கை. என்ன இருக்கோ அதை வழங்க, யார் என்ன வச்சிருக்காங்களோ அதை தரும். நம்ம யாராவது நம்ம வைத்தார்கள் என்றால் அதுக்காக கவலைப்படக்கூடாது, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அது தானே தர முடியும். இந்த ஆங்கிள் அதை பார்த்தோம்னா, சரி அவங்க கிட்ட வச்சு கொடுக்குறாங்க, தீய எண்ணங்கள் தான் இருக்குது, புரோதம் தான் இருக்கு, அதை கொடுக்குறாங்க. ஆனா நாம ரொம்ப தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து அற வாழ்க்கையில இருந்து அறத்தை நம் மனத்தில் நிரப்பி அதை வழங்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கலந்துரையாடல் போகலாம்.